பாராளுமன்ற தேர்தலில் நாம் தோற்றது கூட ஒருவேளை நல்லதா போச்சோன்னு நினைக்கிறேன். ஏன்னா தோற்றோம் தோற்றோம்னு சொல்ல சொல்ல ஒரு தோரணை வருது, இல்லைன்னா தோரணே இல்லை. வெற்றி பெற்றோம்னா அதை பற்றி எண்ணி பார்க்க எனக்கு ஒரு ஆர்வம் இல்லை. தமிழரை பத்தி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், என்னதான் தமிழ் ஆள் வேறு வேறையா இருந்தாலும் ஜாதி உணர்வுலாம் இருந்தாலும் அம்மாவுக்கு ஓட்டு போடுறதுல எல்லாரும் ஒன்றாதான் இருக்காங்க. திமுக ஓட்டு போடுறப்பதான் அவர் என்ன ஜாதி இவன் என்ன ஜாதி அதெல்லாம் பாக்குறான். ஜெயலலிதா ஓட்டு போடுறப்ப ஜாதி எல்லாம் பாக்கல, மொத்தமா கொட்டி போட்டுறான். இந்த வெற்றி அந்த அம்மையார் உண்மையாக பெற்ற வெற்றி அல்ல, சாதனையினால் பெற்ற வெற்றி அல்ல, கொள்கையால் பெற்ற வெற்றி அல்ல, ஏழை மக்களுக்கு செய்த தொண்டால் பெற்ற வெற்றி அல்ல. அந்த அம்மையார் பெற்ற வெற்றி ஒன்று, தேர்தல் நேரத்தில் ஏராளமாக பணம் கொடுத்தார். இன்னொன்று, அகில இந்தியாவிலே பல பத்திரிகையில் எழுதியிருக்கிறார்கள், கலைஞர் அதை சொன்னார். என்னவென்று கேட்டால், வாக்கு போடுகிற எத்தனை இருக்கிற இந்த எந்திரத்திலேயத்தில் அந்த பொறியை கொஞ்சம் மாற்றி விட்டார்கள். எவ்வளவு வாக்கு அந்த பொறியின் மூலமாக போட முடியுமோ அது ஏறத்தாழ 80 விழுக்காடு போட்டவுடன் மிச்சம் இருக்கிற 20 விழுக்காடு வாக்குகளை யாருக்கு ஓட்டு மாறினாலும் திருப்பி போடலாம். அதற்கு பின்னர் யார் யாருக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு ஒரே ஒரு இடத்துக்கு தான் போகும். திமுகவுக்கு போட்டாலும் சரி, பிஜேபிக்கு போட்டாலும் சரி, அல்லது விஜயகாந்த் கட்சிக்கு போட்டாலும் சரி, அந்த வாக்கு அந்த எந்திரத்தில் செய்யப்பட்டிருக்கிற தூது காரணமாக அந்த வாக்கு அதிமுகவுக்கு தான் போகும். அதில் அவர் வெற்றி பெற்றார்கள் என்று பத்திரிகையெல்லாம் எழுதியிருக்கிறார். நம்முடைய கட்சி தோழர்கள் தோற்று போவதற்கு பின்னர் ஒரு எழுச்சி பெற்றிருக்கிறார்கள். அது உண்மைதான். தமிழ்நாட்டு மக்களுக்காக முதலமைச்சராக இருக்கிறாரா? இங்க இருக்கிற 6 கோடி பேர், 6.5 கோடி பேரை காப்பாற்றணும் ஒரு எண்ணத்துல தம்மா இருந்தாங்கன்னா நான் கருணாநிதி முதலமைச்சராகட்டும் ஆசைப்பட மாட்டேன். அவர் நல்லெண்ணத்தினுடைய பிரதிநிதியாக இருந்தால் நாங்கள் என்றைக்குமே ஆட்சிக்கு வர தேவையில்லை. மக்களுடைய குறைகளை அந்த அம்மையார் பக்கினால் அது ஒன்றே போகும். ஆனால் இல்லை, அவருடைய வழக்கு எப்பொழுது முடியுமோன்னு அவங்களும் கவலையில் தான் இருக்காங்க. என்ன இன்னொரு போறான் தீர்ப்பு, நாம இன்னும் தீர்ப்பு சொல்லியேன்னு அந்த கவலையில் இருக்கிறார். ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனையில் ஒன்றா இருக்கணும்னா இதில் தான் அந்த அம்மையாரும் அந்த தீர்ப்பு வந்தாகணுமே, வந்தா என்ன ஆகுமோன்னு. நாமும் அந்த தீர்ப்பு இன்னும் வரலையே, வந்தாதானே வாழ்வு அப்படி என்றோம். ஆக அந்த ஆளுங்கட்சி நிதிநிலை அறிக்கை படித்து செலவழிப்பதை கட்டுப்படுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் தான் எதிர்கட்சி. நீங்க விவசாயத்துக்கு செலவழிப்பது போதாது, புதிய விதை நெல்லை தருவதற்கு நீங்க செலவிடுவது போதாது, ஆந்திராவிட மாணவர்கள் படிக்கிற பள்ளிகள் சாதாரண தங்கி இருக்கிற விடுதிகள் எல்லாம் இழிந்து போகிற நிலையில் இருக்கிறது, குழந்தைகளுக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு செலவழிப்பது போதாது, நீங்கள் அச்சடித்து தருகிற புத்தகங்கள் தரமான புத்தகமாக இல்லை, இதெல்லாம் சொல்லி தனிப்படுறதுக்கு தான் பட்ஜெட். எதிர்கட்சி பேசுவது ஆளுங்கட்சி செய்கிற காரியங்களில் உள்ள குறைகளை போக, அதுதான் மக்களுக்காக. அந்த எதிர்கட்சிகள் எல்லாம் கருத்துக்கள் சொல்லி நிறைவேற்றுவது 1,62,000 கோடினா இந்த அம்மா தனியா படிச்சது 30,000 கோடி. 1,62,000 கோடி எகிரி போகலையா? அந்த வரவு செலவு திட்டம் பைத்தியகாரத்தனமா தெரியலையா? இதைத்தான் நான் உள்ளபடியே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஜனநாயகத்தில் இந்த ஆட்சிக்கு அக்கறை கிடையாது, எதிர்கட்சியை மதிப்பது கிடையாது. என்ன சொல்ல போனால், ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த முன்னாள் கட்சி செய்த காரியங்களை மதிக்கிறது இல்லை.